காலை தோறும் புதியவை. கிறிஸ்துவில் வெற்றியில் பங்கு. ஏப்ரல் 26 திங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. பிரிட்டிஷ் எழுத்தாளரான ஸ்கைக்கிங் ரயில்வே பிளாட்பாரம் ஒன்றில் லண்டனில் இருந்து வரும் ரயில் வண்டிக்காக காத்திருந்தார். அப்போது பக்கத்து பிளாட்பாரத்தில் எதிர் திசையிலிருந்து ஒரு ரயில் வண்டி வந்து நின்றது. மற்றொரு பட்டணத்தில் கால்பந்து விளையாடிவிட்டு வந்திருந்த விளையாட்டு வீரர்கள் அதிலிருந்து இறங்கினார்கள். அந்த விளையாட்டு போட்டியின் முடிவு என்ன என்று செய்தி அந்த ஊருக்கு தெரியவில்லை. எனவே அந்த விளையாட்டு அணியை வரவேற்க காத்திருந்தவர்களுக்கு அணி வெற்றி பெற்றதா இல்லையா என்பது தெரியாதிருந்தது. அந்த கூட்டத்தின் உள்ளே நுழைந்து சென்ற ஒரு சிறுவன் விளையாட்டு வீரன் ஒருவனிடம் வெற்றியை பற்றி கேட்டான். செய்தி தெரிந்தவுடன் அந்த சிறுவன் பிளாட்பாரம் நெடுகிலும் உற்சாகமாக ஓடியபடியே நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று கத்தினான். அந்த விளையாட்டு வீரர்களோடு தன்னையும் ஒன்றுபடுத்திக் கொண்டபடியால் அந்த சிறுவன் சந்தோஷத்தில் மிதந்தான். ஒரு விதத்தில் பார்த்தால் விளையாட்டு வீரர்களின் வெற்றி அச்சிறுவனின் வெற்றியாகவே இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயேசுவானவர் பாவத்தின் மீது வெற்றி அடைந்தபடியால் அந்த பெரிய கொண்டாட்டத்தில் நாமும் கூட பங்கெடுக்க முடியும். சிலுவையில் மரித்ததின் மூலம் அவர் பாவத்திற்கான தண்டனையை செலுத்தி தீர்த்தார். மரித்தோரிலிருந்து எழுந்ததின் மூலம் பாவத்தின் சக்தியை முறித்து போட்டார். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். 1 யோவான் 4:17. விசுவாசத்தின் மூலம் அவரது வெற்றியில் பங்கெடுக்கிறோம். அவர் வெற்றி சிறக்கும் மீட்பராக இருக்கிறார். அவருக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணும் தேவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். 2 கொரிந்தியர் 2:14. தோல்வியை அல்ல, வெற்றி பெறுவதே கிறிஸ்துவ வாழ்க்கையின் நோக்கம். எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார். நம்மையும் உயர்த்துவார். ஜபம். பிதாவே, பூர்ண நிச்சயத்துடனே எங்களை காத்திருக்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். Thank you.